வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு புனிதா, கார்த்திகேயன், ஜெயந்தி, தனலட்சுமி, சுகந்தி ஆகிய ஆசிரியர்கள் துறை சார்ந்த பாடம் நடத்தி வருகின்றனர். இவர்கள் 10 வருடத்திற்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் ஐவருக்கும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து நேற்று முன்தினம் பணியிட மாற்றத்திற்கான உத்தரவு வந்துள்ளது. இதனையடுத்து நேற்று நண்பகல் மதியம் 1 மணி அளவில் இவர்கள் பள்ளியை விட்டு சென்றுள்ளனர். அப்போது பள்ளி வளாகத்தில் உள்ள தலைமை ஆசிரியர் அறையிலிருந்து வெளியே வரும்போது ஆசிரியரிடம் படித்த மாணவிகள் ஆசிரியர்கள் வெளியே செல்லாதவாறு மடக்கி பிடித்து கட்டி அழுது தாங்கள் சோகத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் அவர்கள் தாங்கள் பள்ளியிலேயே இருக்குமாறு கூறி அழுது உள்ளனர். இதனையடுத்து ஆசிரியர்கள் மாணவிகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றும் அறிவுரை கூறி அவர்களை அனுப்பி வைத்தனர். மேலும் இவர்களுக்கு சக ஆசிரியர்கள், ஊழியர்கள், அலுவலர்கள் விடை கொடுத்து அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் காண்பவரை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.